வணக்கம். 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிற எரிபத்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எரிபத்த நாயனார் சோழ நாட்டில் கருவூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்து வந்தார். அந்த கருவூர் தான் இன்றைக்கி கரூர் அப்படிங்கிற பெயரிலே திரிந்து நிற்கின்றது. இந்த நாயனாருடைய சிறப்பு என்னன்னா, எங்காவது சிவனடியார்களுக்கு ஏதாவது தொல்லைகள் நேருமானால், யாராவது அவங்களுக்கு தீங்கு செய்வாங்கன்னா, உடனடியாக போய் சிவனடியார்களை காத்தொருளி அவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை தண்டிப்பார். இப்படி சைவ சமயம் தலை தோங்குவதற்கும் சிவனடியார்கள் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் உறுதுணையாக இருந்த எரிபத்த நாயனாருடைய பெருமையை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று இறைவன் சித்தம் கணிந்திருந்தார். அப்போதைய சோழ நாட்டினை புகழ் சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்து கொண்டிருந்தான். அவனது பட்டத்து யானையானது குளத்திலே குளிப்பாட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு கோவில் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே சிவகாமி ஆண்டார் என்கின்ற சிவனடியார் இறைவனுக்கு பூஜைகளுக்காக காலையிலேயே எழுந்து மலர்களை பறித்துக் கொண்டு ஒரு கூடையிலே வைத்து எடுத்து கொண்டு வந்திருந்தார். மிகவும் முதியவரான அவர் தட்டு தடுமாறி இறைவனுக்காக அந்த மலர் கைங்கரியத்தை செய்வதிலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார். கோவில் வீதியிலே மிகவும் வேகமாக நடை போட்டுக் கொண்டிருந்த பட்டத்து யானை இவர் கஷ்டப்பட்டு பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு பூஜைகளுக்காக எடுத்து கொண்டு வந்திருந்த அந்த மலர் கூடையை தட்டிவிட்டு விடுகின்றது. இதனால் கோபமடைந்த சிவகாமி ஆண்டார் ஒரு குச்சியினை எடுத்துக்கொண்டு அந்த யானையினை அடிப்பதற்காக துரத்துகின்றார். ஆனால் தள்ளாத வயதில் யானையுடைய ஓட்டத்திற்கு அவரால் ஈடுகொடுக்க முடியவில்லை. அதனால் அவரால் இயன்ற அளவு ஓடி ஓடி யானையை அடிக்க எண்ணுகின்றார். ஆனால் யானையோ வெகு சீக்கிரமாக அவரை கடந்து சென்று விடுகின்றது. இதனால் தன்னுடைய உள்ள குமுறலை ஆற்ற முடியாமல் தரையிலே விழுந்து இந்த பூமியை தன்னுடைய கைகளால் குத்தி குத்தி அழுகின்றார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட எரிபத்த நாயனார் சிவனடியாரான சிவகாமி ஆண்டாருடைய மனதை துன்புறுத்தும் விதமாக நடந்த இந்த செயலுக்காக சிவத்தொண்டிற்கு பங்கம் விளைவித்ததற்காக இதற்கு காரணமானவர்களை தண்டிக்க புறப்படுகின்றார். எரிபத்த நாயனார் சிவனடியார்களை காப்பாற்றுவதற்காக எந்நேரமும் தன்னிடத்திலே ஒரு கோடாரியை கொண்டிருப்பார். அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு கோவில் தெருவுக்கு செல்கின்றார். மலர்க்குடையை தட்டிவிட்டு சென்ற மதம் பிடித்த அந்த யானையுடைய துதிக்கையை வெட்டுகின்றார். யானையை கொன்று முடித்த கையோடு யானைக்கு காவலாக மூன்று புறமும் நடந்து கொண்டிருந்த பாகன்களையும் யானை மீது அமர்ந்திருந்த இரு பாகன்களையும் மொத்தமாக 5 பாகன்களை கொன்று விடுகின்றார். இந்த செய்தி புகழ் சோழ மன்னனுடைய காதுகளுக்கு சென்று சேர்கின்றது. யாரோ ஒரு பகைவன் தான் தன்னுடைய பட்டத்து யானையும் தன்னுடைய பாகன்களையும் கொன்றுவிட்டான் என்று எண்ணி மன்னவன் தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அந்த இடத்திற்கே வந்து சேர்கின்றான். அங்கே வந்து பார்த்தால் அவருக்கு ஒரே ஆச்சரியம், எந்த எதிரி வரும் அங்கே காணவில்லை. சுற்றி இருந்தவர்களிடம் விசாரித்த போது எரிபத்த நாயனார் என்ற சிவபக்தரே யானையை கொன்றதாக தெரிவிக்கின்றனர். ஒரு சாதாரணமான அரசனாக இருந்தால் தன்னுடைய பட்டத்து யானையும் தன்னுடைய வேலையாட்களையும் கொன்றதற்காக எரிபத்த நாயனாருக்கு மரண தண்டனை விதித்திருப்பார். ஆனால் இந்த புகழ்ச்சோழ மன்னன் நெற்றியிலே நீர் அணிந்த இந்த சிவபக்தர் நம்முடைய யானையையும் வேலையாட்களையும் கொன்றிருந்தால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்று அவரிடம் வணங்கி, ஐயனே, எதற்காக நீங்கள் இந்த தண்டனையை இவர்களுக்கு அளித்து என்று சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். எரிபத்த நாயனாரும் நடந்ததை விளக்கி கூறிய பிறகு, ஐயகோ, இந்த தவறு நிகழ்ந்ததற்கு இந்த யானையும் இந்த யானை பாகன்களும் மட்டும் பொறுப்பல்ல, இவர்களுக்கெல்லாம் உரிமையாளனான மன்னனான நானும் தான் பொறுப்பு. ஆகவே எனக்கும் தாங்கள் தண்டனையை தந்தருள வேண்டும் என்று கேட்கின்றார். தங்கள் கைகளில் இருக்கின்ற இந்த புனித கோடாரியானது என்னுடைய தலையை கொய்யக்கூடாது, என்னுடைய சிரத்தை கொய்வதற்காக என்னுடைய உடைவாளையே தருகின்றேன் என்று தன்னுடைய வாளை உருவி எரிபத்த நாயனாருடைய கைகளிலே கொடுக்கின்றான். எரிபத்த நாயனார் அந்த வாளை கையிலே வாங்கியவுடன் இவ்வளவு நல்ல மனது கொண்ட சிவபக்தி கொண்ட புகழ்ச்சோழ மன்னனுடைய அருமை தெரியாமல் அவனுடைய யானையையும் பாகன்களையும் கொன்றுவிட்டோமே என்று ஏங்கி மன்னனை கொள்வதற்கு பதிலாக தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளப் போவதாக கூறி வாளினை எடுத்து அவருடைய கழுத்தருகிலே கொண்டு செல்கின்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த மன்னன் எரிபத்த நாயனாருடைய கைகளை பிடித்துக் கொள்கின்றான். ஐயனே, தாங்கள் என்னைதான் தண்டிக்க வேண்டும், நீங்கள் தங்களை தண்டிக்க கூடாது என்று அங்கே ஒரு போராட்டம் நடக்கின்றது. இப்படி எரிபத்த நாயனாருடைய பக்தியையும் புகழ்ச்சோழ மன்னனுடைய பக்தியையும் கண்டு மனம் இறங்கி ஈசன் அவர்களுக்கு காட்சி கொடுத்தருளினார். சிவபெருமானுடைய அருளால் அங்கே இறந்து கிடந்த யானையும் யானை பாகன்களும் உயிர் பெற்று எழுந்தார்கள். அதோடு புகழ்ச்சோழ மன்னனுக்கும் எரிபத்த நாயனாருக்கும் அவருடைய ஆசிகளை வழங்கினார். அதற்கு பிறகு உயிர் பெற்று எழுந்த அந்த யானையின் மீது சோழ மன்னன் எரிபத்த நாயனாரை அமர்த்தி அவருக்கு பின்புறத்திலே அமர்ந்து அவருடைய தலைக்கு மேலாக நிழற்குடையை பிடித்துக் கொண்டு யானை மீது அவரை
ஊர்வலமாக அழைத்துச் சென்றான். பின்னாளிலே எரிபத்த நாயனார் இந்த பூ உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு சிவலோக பதவியை அடைந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ கூட கடைசியில 63 நாயன்மார்கள் வரலாறுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதை தொட்டீங்கன்னா இதே மாதிரியான நாயன்மார்களுடைய வரலாறு நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.